ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நெக்ஸ்ட் நம்மளோட சேனலில் காலிஃப்ளவரும் ரெண்டு முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் உளுந்த மருப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருகப்பில சேர்த்துக்கலாம் கருகப்பில வெடித்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறனும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலாவிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க காலிஃப்ளவரை வந்து நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படியே கிளறிக்கிட்டே இருங்க ட்ரையாக இருக்கிறது மாதிரி தான் இருக்கும் அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டு தொடர்ந்து இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து காலிஃப்ளவர் நல்லா மசாலாஸ்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துடும் இப்போ காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இது கூட நான் உடச்சி எடுத்து வச்சுருக்க ரெண்டு முட்டையை சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுருங்க இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சைட் இருக்கும் இது வந்து ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்